हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த பென்ட்லி குவாலிஃபை ட்ரைனர்க்கான அந்த அசஸ்மெண்ட் தான் நான் ஆல்ரெடி வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியல செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஜஸ்ட் ஒரு ரெண்டு குவெஸ்டின்ல வந்து போச்சு 70 அவுட் ஆஃப் 100 எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகல இது வந்து தேர்ட் அட்டெம்ப்ட் ஃபைனல் அட்டெம்ப்ட் இந்த அட்டெம்ப்டை விட்டுட்டா நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பாஸ் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் அந்த ரவுண்ட்ஸ்க்கு வந்து நம்மளால போக முடியாது அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாமே மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருந்தேன் நான் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 weeks வந்து நான் இதை வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி என்னால வந்து அந்த மைக்ரோ ஸ்டேஷன் அந்த கனெக்ட் எடிஷன் வந்து என்னால டவுன்லோட் பண்ண முடியல அது பாத்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 14-day ட்ரையல் வந்து கிடைச்சது இமெயிலெலாம் கொடுத்து டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது அது வந்து எதனாலன்னு பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி நான் இதுல மைக்ரோ ஸ்டேஷன் அந்த V8i வெர்ஷன்லாம் நான் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அதனால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஓல்டு வெர்ஷன்லாம் இருந்தா அது புது வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகாது மேபி அந்த ரீசன்காக இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குதா என்னன்னு தெரியல ஃபேட்டல் எரர் வந்துகிட்டே இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நான் ஓபன் பண்ணி அதுல வந்து ஒர்க் பண்ண முடியல அப்படி அந்த சாஃப்ட்வேர் வந்து கிடைச்சிருந்தா அது வந்து ஓபன் பண்ணி அதுல ஒர்க் பண்றப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கூட நம்மளுக்கு 40 out of 40 கூட எடுக்க முடியும் ஸோ அன்பார்ச்சுனேட்லி எனக்கு இல்ல சரி நான் இன்னைக்கு வந்து எப்படியும் இதை வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் அட்டம் வந்து கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல வேற பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் வந்து பாதியிலேயே வந்து ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு நான் அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல இது வந்து கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இதுல முழுக்க வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இதுல கிட்டத்தட்ட ஒரு 11 க்வெஸ்சன் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 40 க்வெஸ்சன் இல்லையா அதுல வந்து 11 க்வெஸ்சன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி ஒரு 40 க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி ரெண்டு செட் வந்து இருக்கு இந்த ஒரு 100 க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியா கிளியர் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரியான அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம வந்து ஒண்ணுமே தெரியாம அந்த அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னு புரியாம ஸ்ட்ரைட்டா நம்ம போயிட்டு நம்ம அட்டன் பண்ணா நம்மளால கிளியர் பண்ண முடியாது யாராவது அந்த அசஸ்மெண்ட் எடுத்தவங்க அவங்க கிட்ட வந்து நம்ம பேசி பார்க்கணும் அந்த செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளும் ப்ரிப்பரேஷன்லாம் இருந்தாதான் இதெல்லாம் பாஸ் பண்ண முடியும் அதனால நான் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லிட்டு நான் எல்லாமே நான் வந்து நான் பண்ணியிருந்தேன் இல்லையா அதனால எனக்கு நல்லா வந்து ஒரு ஐடியா இருந்தது இந்த வாட்டி தேர்ட் அட்டெம்ப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து வித்தின் 30 minutes வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரெஸ்ட் ஆஃப் தி 30 minutes வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த வெரிஃபை பண்றது தான் இருந்தது இந்தந்த க்வெஸ்சன்ஸ்க்கு இந்த ஆன்சர் வந்து கரெக்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க டைமை வந்து எஃபிஷியன்டா நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான இந்த அசஸ்மெண்ட்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் இப்போ நான் இங்க சொன்ன அந்த டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்த மாதிரியான எந்த அசஸ்மெண்ட்டுக்கும் எந்த எக்ஸாமுக்கும் வந்து பொருந்தும் அதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க டைமை வந்து எஃபிஷியன்டா ஹேண்டில் பண்ணுங்க ஸோ இதெல்லாமே நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து நம்மளால ஈஸியா கிராக் பண்ண முடியும் ஸோ இந்த அசஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்த ஸ்கோர் வந்து 75 out of 100 இதுல வந்து நீங்க 75 மினிமம் எடுக்கணும் அப்படி எடுத்தாதான் நீங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து மூவ் ஆக முடியும் இப்ப பாத்துட்டு இருக்கதெல்லாம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான அந்த அசைன்மெண்ட் தான் அந்த அசைன்மெண்ட் வந்து வித்தின் 1 month வந்து நம்ம முடிச்சு நம்ம சப்மிட் பண்ணணும் அது எஸ்பெஷலி டிசைன்ட் ஃபார் கனெக்ட் எடிஷன் அந்த கனெக்ட் எடிஷன் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் அதில் தான் நம்ம அந்த அசைன்மெண்ட்லாம் பண்ண முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதை பண்ண முடியாது அது என்ன செய்யறதுன்னு தெரியல அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும் ஆக மொத்தத்தில் இந்த அசஸ்மெண்ட் வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 weeks வந்து கஷ்டப்பட்டு நான் இன்னைக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அது ஆனால் ஜஸ்ட்டில் 75 தான் அவுட் ஆஃப் 100 தான் நான் எடுத்திருக்கேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் எனக்கு அந்த கனெக்ட் எடிஷன் கிடைச்சிருந்தா மேபி ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்கு ஸோ நம்ம ஃபுல்லாகவே கூட ட்ராக் பண்ணியிருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அது வந்து அசைன்மெண்ட்டு அந்த அசைன்மெண்ட்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து PDFல கொடுத்துருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு 170 pages அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டுக்கு தேவைப்படுற அந்த சாஃப்ட்வேர் ஓரியன்ட் அந்த ஐட்டம்ஸ் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜிப் டிரைவில் வந்து போட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போதைக்கு வந்து இதுல 66% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இப்போ நான் எடுத்த அந்த ஸ்கோர் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இதுல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சப்மிட் பண்ணது எல்லாமே இருக்கு ஸோ 3 attempts வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த சப்மிஷன்ஸ்க்கான அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு அன்பார்ச்சுனேட்லி நம்மளால அந்த குவஸ்டின்ஸ் வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ண முடியாது ஸோ ஆன்சர்ஸ் சப்மிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ அந்த குவஸ்டின்ஸ் நம்ம ஸ்கிரீன்ஷாட்டு இல்லைன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஏதாவது பண்ணி வச்சிருந்தா தான் நம்மளால வந்து ரெஃபர் பண்ண முடியும் இந்த வாட்டி வந்து அது நான் சரியானால வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல பட் நான் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோ அந்த ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் செகண்ட் அசஸ்மெண்ட் இப்போ இதுல இருக்க இந்த செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இதை ரெஃபர் பண்ணீங்கனாலே உங்களால வந்து கிராக் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும்
இப்ப இதுல வந்து மூணு அட்டெம்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஸ்கோர் வந்து நிறைய வேணும், ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து கிராக் பண்ணணும்னு நினைச்சு நீங்க மறுபடியும் ஏதாவது அசஸ்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் 3 அசஸ்மெண்ட் உங்களால வந்து எதுவுமே எடுக்க முடியாது. இந்த தேர்ட் அசஸ்மெண்ட்ல நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து போக முடியும். அப்படி அதுல வந்து ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா அதோட அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் வந்து எடுக்க முடியாது. அது வந்து அந்த பென்ட்லி கிட்ட இருந்து நம்ம அப்ரூவல் வாங்கி ஆக்சஸ் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால பண்ண முடியும்.